ஹாய், வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம் சாதா ப்ளவுஸில். வாங்க அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம், எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு ரெண்டு பக்கமாக மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு சாதா ப்ளவுஸுன்றதால ஒரு 2 இன்ச் அளவுக்கு இங்கே மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 2 இன்ச்லேருந்து உயரம் வந்துட்டு 13.5, ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு. இப்போ வந்துட்டு 14 14க்கு அப்படியே லைன் போட்டுக்கலாம். கழுத்து நெக்கு வந்துட்டு 2.5 இன்ச், ஷோல்டர் வந்துட்டு 3, ஆம்பளை வந்துட்டு 5.5, மார்பு சுற்றளவு வந்துட்டு 9, இது வந்துட்டு 34 இன்ச்சு. இது வந்து ரெடி அளவு எடுத்தது. இங்கே அப்படியே லைன் போட்டுக்கலாம். இந்த ஸ்கேல் அளவுக்கு அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இங்கே ஆம்பூல் ஷேப் வரையிறதுக்கு ஒரு 1.5 இன்ச். நெக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 8.5 வைக்கிறேன். அந்த 8.5க்கு அப்படியே லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுட்டு வெளியே விட்டு தான் வரைகிறேன். அப்போ நல்லா ப்ராடாக தெரியும். இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கழுத்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பேக் சைடு வச்சு கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். இப்படி 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு வந்துட்டு மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஸ்லீவ் வந்து லென்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 7 வைக்கிறேன். 6.5 இன்ச்சு வந்துட்டு ரெடி அளவு. ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு தையலுக்கோசரம் நான் 7 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த 7 இன்ச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 7லேருந்து 3 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆம்பளை அளவு வந்துட்டு 7.5, எவ்வளோ இருக்குதோ உங்களுக்கு அவ்வளோ அளவு வச்சுக்கோங்க. கை சுட்டு அளவு வந்துட்டு 5.5, அதே ஸ்கேல் அளவுக்கே வச்சு லைன் போட்டுக்கலாம்.
இப்போ வந்துட்டு இங்கத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இது வந்துட்டு ஷேப் வரைகிறதுக்கு. இந்த 1.5 இன்ச்லேருந்து கால் ஒரு 1/2 இன்ச் கீழே குடைஞ்சி வரைஞ்சிக்கோங்க. இது வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 1 இன்ச் அளவுக்கு விட்டாலேங்க லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த குடைஞ்சி வரைஞ்சதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்து கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு இருக்கு. பாருங்கள் இங்கே வந்துட்டு கிராஸாக வச்சுருக்கேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா ஸ்ட்ரைட் கட்டிங்கு, இப்படி கிராஸாக போட்டிங்கன்னா கிராஸ் கட்டிங் வரும். இங்கே வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை அப்படியே எடுத்துடலாம். நெக் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி பக்கம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 7 வைக்கிறேன். அந்த 7 இன்ச்சுக்கு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு பட்டி அளவு எடுத்துக்கலாம். 13 ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு 13.5 5 இன்ச் வந்துட்டு உப்பட்டிக்கு. இப்போ இங்கே வந்து டாட் பிடிப்போம். இங்கே வந்துட்டு பட்டி ஜாயிண்ட் பண்ண சரியாக போயிடும். சைடில் வந்துட்டு 7 இன்ச் அளவு பிடிக்கிறேன். இங்கே நான் சைட்லேயும் டாட் பிடிப்போம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்லீவ் வந்துட்டு இங்கே ஆம்பல் ஷேப் வந்துட்டு வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் குடைஞ்சி வெளிப்பக்கமாக அப்படியே வரைஞ்சிக்கலாம்.
இங்கே வரைஞ்சி விட்டுருக்கேன் பாருங்க. அவ்வளோதான், இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடம் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி இது வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க கிராஸாக. இது எதுக்காகனா வந்துட்டு கழுத்து வந்து லூஸ் கொடுக்காது, அதுக்காக. இப்போ வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்கு 3/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அங்கத்துலேருந்து 1/1 இன்ச்சுக்கு அதே 3 இன்ச்சுக்கு சென்டரில் வந்துட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பட்டி ஒயரை வந்துட்டு எடுத்துக்கலாம், பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பத்தரை இன்ச்சுக்கு வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா கூட பரவாயில்ல, கட் பண்ணி விட்டுக்கலாம். இங்கத்துலேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கத்துலேருந்து 3 இன்ச் அளவுக்கு. இது வந்துட்டு அப்படியே ஒரு போட் நெக் மாதிரி அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பட்டி ரெடி ஆயிடுச்சு. இருக்கிற துணியில் கிராஸ் பீஸு உப்பட்டி அடிக்கிறதுக்கு பட்டி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.